வணக்கம். இன்றைக்கி இந்த ஸ்ட்ராபெரியில் ஒரு மில்க் ஷேக் சொல்கிறேன். ஸ்ட்ராபெரி எடுத்து நல்லா அலமினுட்டும், அதில் பச்சையாக இருக்கும் தோல் தான் ஸ்ட்ராபெரி மூவி படம் இதுமாரி மேலே வச்சுருப்பா இலை பேக்கெட்டில் கிடைக்கும், அதை எடுத்துக்கிட்டும் நல்லா அலம்பினுட்டும் அதை ரெண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு முதல்ல அடிச்சுக்கணும். இதுக்கு தேவை கொஞ்சோண்டு காய்ச்சி ஆடின பசும்பால் வச்சுருந்தால் நல்லது. அதில் கொஞ்சம் வேணுன்னா வேணுங்கிற அளவு கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு சுகர் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா முதல்ல நல்லா மையை அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு பாலை கலந்துக்கலாம், ஏலக்காப்படி ஃப்ளேவருக்கு வேணுனாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மில்க் ஷேக் பண்ணி காமிக்கிறேன். இதேமாரி மிக்சியில் அடிச்சுட்டா இந்த கலருக்கு சக்கச்சி வேணும் கிடைக்கும். இதில் ஆறின பாலை போட்டு ஒரு அடி அடிச்சுக்க வேண்டியது தான், ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து, லோ இதுக்கு வந்து கலோரிஸ் வந்து லோ கலோரிஸ் தான். இதுக்கு வந்து சப்போர்ட் ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ரெகுலேட் த பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட்டோட இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கேன்சருக்கு வரத்து குறைக்கும், மே ஹெல்ப் வெயிட் மெயின்டெனன்ஸ் குறைக்கும், பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. இப்படி பலவித இதில் உள்ளதுனால இதுக்கு இந்த மில்க் ஷேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த பாலை ஊற்றி அடித்து சாப்பிடலாம். வேறு எந்த கலப்படமும் இல்லாமல் அடித்து இந்த மில்க் ஷேக் சாப்பிட்டோம்னா இந்த கோடைக்கு எதுவும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்து நல்லா தத்துக்கள் இருக்கும். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நீங்களும் அதில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கோ. தேங்க்யூ ராமசாமி. அப்புறம் கும்பகோணம் பண்ணியிருப்பேன் தெரியாதவா, பண்ணி பாருங்கோ. தேங்க்யூ.